புதிதாய் இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மஞ்சளையும் வேப்பிலையையும் அரைத்து கலந்து சருமத்தில் பூசி வர சரும நோய் குணமாகும் உங்கள் உடலுக்கு மட்டுமல்ல வாழ்க்கைக்கும் வளம் ஏற்றுவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கே வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் சர்வஜனமே வச்சமான ஸ்வாகாகா சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்கர சனிப்பியஜ ராகவே கேதவே நமகா அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இன்னைக்கு எங்களுக்காக என்ன ஆன்மீக தகவல் சார் ரொம்ப காத்துட்டு இருக்கோம் இந்த தொடங்குகிற போது ஒரு அற்புதமான குறிப்பு மஞ்சளும் இந்த வேப்பிலையும் மஞ்சளும் வந்து இந்த கோடை காலத்திலே அற்புதமான மருந்து ஒரு காலத்தில் இந்த மஞ்சளை சொன்னாங்க இது வந்து பெண்களுக்குரிய மருந்து பெண்களுக்கு நாணம் தரும் பெண்களுக்கு வந்து இது பயன்படுத்திக் கொள்வதால் ஆன்டிபயாட்டிக் இது செயல்படுகிறது மஞ்சள் கிருமி நாசினி இப்போது ஆண்களுக்கு சொல்கிறார்கள் ஆண்மை குறைவு இருக்கக்கூடியவர்கள் இந்த மஞ்சளை பயன்படுத்துகிற போது அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவிற்கு உதவுகிறதுன்னு சமீபத்திய கண்டுபிடிப்பு என்று சொல்கிறார்கள் அதே போலதான் வேப்பிலை அதை தொடர்ச்சியாக நாம் சாப்பிட்டு வர உடம்பிலே இருக்கக்கூடிய உஷ்ணம் சம்பந்தப்பட்ட அத்தையும் தவிர்க்கப்படும் நீங்கள் ஒரு அற்புதமான குறிப்பு சொன்னீங்க அதுக்காக சொல்ல வந்தேன் இன்று நாம் பார்க்க போகிற ஆன்மீக தகவல் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை ஸ்ரீராமநவமி ராமஜயம் ஸ்ரீராமஜயம் ராமனை நம்பினால் ஏது பயம் என்று சொல்கிறோம் இந்திய பண்பாட்டில் மிக முக்கியமானவர் ராமபுரான் இல்லையா எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் ஆகவே இந்த ராமபுராணை ஸ்ரீராமநவமி அன்றைக்கு ராமபுரானுக்கு பானகமும் மோரும் கரைத்து வீட்டிலே படைத்து ராமபுராணை வழிபட வேண்டும் இந்த ராமபுராணை வழிபடுவதனால என்ன கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயருடைய அனுக்கிரகம் உடனே கிடைக்கும் நீங்கள் வழிபடுவது ராமபுரை ஆனால் ஆஞ்சநேயர் முன் வந்து உதவி செய்வார் அந்த அனுக்கிரகம் கிடைக்கிறது அப்படின்னா அந்த ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறாங்க பாருங்க அவர்களெல்லாம் இந்த நாளிலே இந்த ஸ்ரீ ராமபுரானை வழிபடுவதன் மூலமாக வெளிநாட்டிற்கு கல்விக்காக வேலை வாய்ப்பிற்காக வியாபாரத்திற்காக வெளிநாட்டிற்கு செல்வதற்கு ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதுபோல கணவன் மனைவி உறவிலே சிக்கல்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி சீதைக்கு ராமனுடைய தூதுவனாக ஆஞ்சநேயர் சென்று உதவினாரோ அப்படி பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி இணைவதற்கு ஆஞ்சநேய பெருமான் அனுக்கிரகம் புரிவார் ஆகவே ஸ்ரீராம நவமி உற்சவத்தை மிகச்சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளணும் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் ஷீரடி பாபாவுடைய பிறந்த நாள் பதிமூன்றாம் தேதி ஷீரடி பாபா பிறந்த நாள் அந்த நாளிலே பாபாவுடைய வழிபாடு உங்களுக்கு எல்லோருக்குமே கலியுகத்திலே தெரியும் ஷீரடி பாபாவை வழிபடுவது எல்லா வகையான மேன்மைகளையும் வாழ்க்கையில் உருவாக்கி தரும் ஆகவே அந்த நிகழ்விலே அனைவரும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் அதுதான் இந்த வாரத்தையே ஆன்மீக தகவல் அதிசிறப்பான ஆன்மீக தகவல் சொன்னீங்க சார் நம்ம ஸ்ரீராமநவியை பத்தி பேசும்போது நிச்சயமா ராமர் ஜாதகத்தை பத்தி பேசியே ஆகணும் நம்ம இல்லங்களில் வந்து ராமர் ஜாதகம் வைத்துக் கொள்வது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றாங்களே அதனை குறித்து உங்களுடைய கருத்து சார் அதாவது மனித வாழ்க்கையில இந்த கடக ராசி புனர்பூச நட்சத்திரத்திலே அவதரித்தவர் ராமபுரான் ஆகவே இந்த புனிதன் என்று சொல்லக்கூடிய ராமனுடைய ஜாதகத்தை வீட்டில் வச்சு நம்ம வழிபட்டோம்னா நம்ம இல்லறம் இல்லற தர்மத்தை சரியாக பின்பற்றும் எப்படி வாழணும் ஒரு பெண்ணை மதித்து நடப்பது எப்படி அப்புறம் ஒரு சந்தேகம் வரும் ராமபுரான் வந்து ஒரு ஒருவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு என்னுடைய மனைவியை வந்து காட்டிற்கு அனுப்பினாரே அப்படி இல்லை நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா கட கடவுளாக இருந்தாலும் ஒரு பெண்ணை அவமதித்தால் அவருடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வரும் அதை போல இருந்தாலும் மனைவியை பிரிந்தால் துன்பம் தான் அதாவது ஒரு கணவன் மனைவி உறவு அந்த உறவிலே ஒரு நெருக்கம் வேண்டும் என்பதெல்லாம் தெரிகிறது அது சகோதர பாசத்திற்கு ராமபுரான் ஆகவே ராமனுடைய ஜாதகத்தை வைத்து வழிபடுகிற போது அந்த வீட்டிலே சுபகாரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஒரு வீட்டில் செல்வ செழிப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் சீதா தான் நம்ம வந்து மகாலட்சுமியுடைய அம்சம் சொல்கிறோம் ஆகவே அந்த வீட்டில் செல்வ செழிப்பு வரும் ராமபுரானுடைய ஜாதகத்தை வைத்தால் எப்படி ஸ்ரீராமநவமியை நாம் கொண்டாடினால் ஆஞ்சநேயருடைய அனுக்கிரகம் கிடைக்கும் என்று சொன்னேனோ அதே போல் ராமபுரானுடைய ஜாதகத்தை வைத்து வழிபடுகிற போது உங்கள் குடும்பங்களிலே செல்வ செழிப்பு ஏற்படும் நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கேட்பீங்க செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கு பரிகாரம் சொல்லுங்கள் இந்த ஸ்ரீராமநவமியே ஒரு அற்புதமான பரிகாரம்தான் ராமருடைய ஜாதகம் ஒரு அருமையான பரிகாரம் செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கு தினந்தோறும் உங்கள் வீட்டிலே ராமபுரானுடைய ஜாதகத்திற்கு நீங்கள் கற்பூரம் ஏற்றி அல்லது தீபத்தை காட்டி வழிபட்டு கொண்டு வந்தால் ஒரு நல்ல செல்வ செழிப்பு தன பாக்கியம் ஏற்படுவதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் காண முடியும் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார் தொடர்ந்து பேசும் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்கம்மா அங்கிருந்து யாருமா பேசுறீங்க

லக்னத்தில் சனி பகவானும் அவர்கள் மீன ராசியிலே ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிற போது இந்த ஜாதகத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவானோடு ராகு சேர்ந்து சந்திர பகவானோடு ராகு சேர்ந்து ஒரு அமைப்பு தருகிறது ஆகவே ஒரு கிரகணம் பிடித்தது போல் இவருடைய ஜாதகத்திலே வாழ்க்கை இருக்கும் காட்டுது கிரகணம் பிடித்த நேரத்துல எப்படி இருக்கும் இருண்டு கிடக்கிறது பாத்தீங்களா உலகம் அதை போல இப்படி இவருடைய வாழ்க்கை இருண்டு இருக்கும்னு விதி ஆனால் இதை பற்றி நீங்கள் பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டியது இல்லம்மா என்ன காரணம்னா உங்களுடைய மகளுக்கு சூரிய திசை நடந்து கொண்டிருக்கிறது அந்த சூரிய திசை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஜாதகத்திற்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தரும் ஒரு நிம்மதி இல்லை ஒரு நிம்மதியான ஒரு குடும்பச் சூழல் இவருக்கு இல்லை சந்தோஷம் இல்லை என்பதை இதை காட்டுகிறது ஆனால் இந்த சூரிய திசை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டோடு இவருக்கு முடிந்து விடுகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி இவருடைய ஜாதகத்திலே கெட்ட திசை நடக்கிறது அந்த கெட்ட திசை விரைவிலேயே முடியப் போகிறது அதை சொல்லக்கூடிய பாக்கியத்தை இறைவன் எனக்கு கொடுத்துருக்கிறான் நம்ம மகிழ்ச்சி அடைகிறேன் ஒருவருக்கு நல்ல காலம் பிறக்கிறது அப்படின்னு சொல்லுகிற போது அது மகிழ்ச்சியாக இருக்குது ஆகவே உங்களுடைய அன்பு மகள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய மனக்குறைகள் வாழ்க்கை குறைகள் எல்லாமே வருகிற ஆண்டோடு சரியாகிவிடும் அதற்கு பிறகு ஒரு நிம்மதியான கணவன் மனைவி உறவு சந்தோஷமான வாழ்க்கை செல்வ செழிப்பு எல்லாமே அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட போகிறது மித்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் சார் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்வாங்க இல்லைங்களா ஒவ்வொரு ராசிக்காரங்களும் எந்த உணவை அமிர்தம் போல எடுத்துக்கிட்டாக்க அவங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக அமையும் சார் ஆமா அதாவது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர் சொல்கிறார் அப்போ ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல் நலம் வேணும் அப்போ அதற்கு என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா இந்த பன்னிரண்டு ராசிகளாக பிரித்திருக்கிறார்கள் இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தன்மை இருக்கிறது அந்த தன்மையை அறிந்து அதற்கு ஏற்ற உணவுகளை உண்டால் வியாதிகள் வருவதில்லை உதாரணமாக மேஷ ராசிக்காரர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்புல உஷ்ணத்துடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பித்தம் அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு ஏற்ற காய் அதிகம் இந்த வெள்ளரிக்காயும் கோசு முட்டை கோசுன்னு சொல்ற பாருங்க இதை இரண்டையும் தவறாமல் அவர்கள் உணவில் சேர்க்கணும் சேர்த்தா அவங்களுக்கு வந்து வியாதிகள் வராது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகம் வரும் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் அவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா இனிப்பு வந்து அவங்களுடைய வாழ்க்கையிலே அதிகம் சேர்க்கக்கூடாது மாவு பொருட்கள் சேர்க்கக்கூடாது பீட்ரூட் வந்து அவங்க சேர்த்துக்கிட்டே வரணும் சேர்த்தாங்கன்னா அவர்களுக்கு வியாதிகள் வராது மிதுன ராசிக்காரர்களுக்கு வாயு சம்பந்தமான தொந்தரவுகள் மிக அதிகமாக இருக்கும் ஆகவே அவர்களுடைய சாப்பாட்டில் அவர்கள் பூண்டு கீரை வகைகள் இவைகளை அவர்கள் அதிகம் கொண்டே வர வேண்டும் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து இனிப்பு நாளும் உப்பினாலும் பிரச்சனை வரும் ஆகவே அது சம்பந்தமான உணவுகளை தவிர்க்கணும் அவங்க சாப்பாட்டில் பீன்ஸ் தக்காளி போன்றவைகளையெல்லாம் அவர்கள் சாப்பாட்டில் சேர்த்து கொண்டு வரலாம் நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா உடம்புல அதிகம் பிபி தொந்தரவு எப்பொழுதுமே இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அவர்கள் தங்களுடைய உணவிலே சிறு தானியங்கள் வரகு இந்த சாமி அரிசி இதெல்லாம் சொல்லுகிறோம் பாத்தீங்களா அப்படி சிறு தானியங்களை சேர்க்கணும் பாதாம் பிஸ்தாவெல்லாம் அவங்க சேர்த்துக்கிட்டு வரலாம் அது அவர்களுக்கு பூரண உடல் நலத்தை தரும் பிறகு ராசிக்காரர்கள் இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கும் கொழுப்பு தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் இந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்தால் பல ப்ராப்ளம் கண்ணீராசிக்காரர்களுக்கு வரும் அவங்க இந்த சாக்லேட்டு ஐஸில் உள்ள உணவுப் பொருட்களை எல்லாம் அவர்கள் சேர்க்கக்கூடாது ரெகுலராக அவங்க வந்து காய்கறி சூப் எடுத்துக்கிட்டே வரணும் அப்படி சேர்த்துக்கிட்டு வந்தாங்கன்னா அவர்களுக்கு நல்ல ஒரு உடல்நலம் கிடைக்கும் ஏதாவது நேயரை பார்க்கணும் பார்த்துட்டு வந்து கூட நம்ம அடுத்தது தொடங்கும் எந்த காய்கறி எடுத்துக்கலாம் சார் கண்ணீராசி கண்ணீராசிக்காரர்களுக்கு வந்து பழங்களில் வந்து ஆரஞ்சு பழம் எடுத்துக்கலாம் காய்கறிகளிலே உருளைக்கிழங்கு அவர்கள் சேர்த்துகளைதான் அப்படி சேர்த்து கொள்ளுகிற போது அவர்களுக்கு எந்த வியாதிகளும் இல்லாமல் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அடுத்தது துலாம் ராசி நிச்சயமா துலாம் ராசி பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேர நினைப்பு இருக்காங்க பேசி அதை பத்தி தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் நாங்க சேலம் மாவட்டத்திலிருந்து இருந்து பேசுறேன் சொல்லுங்கம்மா யார் பேசுறீங்க சேலம்ல இருந்து நான் சேலம் மாவட்டத்திலிருந்து பிரேமா பேசுறேன் பிரேமா சொல்லுங்க இன்னைக்கு யாருக்கா கேக்க போறீங்க

சுக்ர பகவான் வந்து அனுஷ நட்சத்திரத்திலே இருக்கிறார் இந்த திருமண தடைக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுடைய பயின்ற அவர்கிட்ட சொல்லுங்க இதில் என்ன நடக்குதுன்னா இது வந்து பெண்களுடைய காலம் இப்படித்தான் வந்து மனைவி வர வேண்டும் என்று ஆண்கள் இப்போ சமீப ஜோதிடம் வரக்கூடியவர்களை பார்க்குறேன் இப்படித்தான் மனைவி வேண்டும் சொல்லக்கூடிய ஆண்களுக்கு இப்பொழுது திருமணம் ஆவதில்லை எந்த கட்டுப்பாடு வைத்து கொண்டிருந்தாலும் இப்படித்தான் கண்டிஷன்ஸ் போட்டால் திருமணம் ஆவதில்லை வரக்கூடிய வாழ்க்கைத் துணைவர் எப்படி இருக்கணும்னு பெண்கள் முடிவு செய்யக்கூடிய காலமாக இது இருக்கிறது ஆகவே இவர் வந்து தன்னுடைய மனதிலே விதமான இப்படித்தான் கண்டிஷன் ப்ரீ கண்டிஷன்ஸ் இல்லாமல் வரக்கூடிய பெண்ணை ஏற்றுக்கொள்ளணும் அதுதான் இவருடைய வாழ்க்கையிலே சிறப்பாக இருக்கும் இரண்டாவது பிடிவாதமான எண்ணங்களை இவர் விட்டுவிட வேண்டும் இவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் அருகிலே இருக்கக்கூடிய கருமாரியமனை வழிபட்டு வரணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கருமாரியம்மனை வழிபடணும் ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் கணக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடணும் அப்படி வழிபட்டு கொண்டு வரணும் இந்த ஆண்டு அவருக்கு திருமணம் நிச்சயமாகும் வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி சார் கன்னிராசிக்காரர்கள் உடல் உடல் நலம் மேம்பட வந்து வெஜிடபிள் சூப் எடுத்துக்கலாம் ஆரஞ்சு பழம் எடுத்துக்கலாம் அப்படின்லாம் சொன்னீங்க இல்லைங்களா அடுத்த ராசி குறித்து பேசலாம் அடுத்த ராசினா கண்ணீராசி நம்ம பேசலாம் துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே பாடி வெயிட் போடும் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு இனிப்பு சாப்பிடுவதிலே ரொம்ப ஒரு பிரியம் அதிகமாக இருக்கும் அவர்கள் என்ன செய்யணும்னா அதுமாதிரி ஐஸ் பொருள்களை எல்லாம் சேர்க்கக்கூடாது துலாம் ராசிக்காரர்கள் ஃப்ரிட்ஜில் வைச்ச பொருள்களை விரும்பி சாப்பிடுவாங்க அதை அவர்கள் தவிர்க்கணும் அப்படி தவிர்த்தாங்கனாலே உடல்நலம் நன்றாக இருக்கும் அவர்கள் என்ன பண்ணணும்னா கோதுமையை சேர்க்கணும் அதே மாதிரி சிறு தானியங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சிறு தானியங்களை துலாம் ராசிக்காரர்கள் சேர்த்து கொண்டு வந்தாலும் உடல்நல கோளாறுகளே இருக்காது ஒரு அழகான உடலமைப்பு அவர்களுக்கு கிடைக்கும் அதற்கு அவர்கள் வந்து இந்த ஐஸ் பொருட்களை தவிர்க்கணும் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கும் என்ன பிரச்சனைகள் உடம்புல வரும் கேட்டிங்கன்னா காரம் இந்த காரத்தை அதிகம் சேர்ப்பதுனாலையும் இனிப்பை சேர்ப்பதும் ரெண்டுமே சேர்ப்பாங்க சேர்க்கிறதுனாலையும் அவருடைய உடம்பில் வந்து உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இதெல்லாம் நிறைய ஏற்படும் அதுவும் விருச்சிக ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நோய் நொடிகள் அதிகம் தாக்கக்கூடிய காலகட்டம் விருச்சிக ராசிக்கு அவர்கள் எல்லாமே என்ன செய்யலாம்னா பீட்ரூட் நிறைய சேர்க்கணும் காய்கறிகளில் ஒவ்வொரு நாளும் இந்த பீட்ரூடைய பங்கு வர்களுக்கு முக்கியம் வெந்தயம் சேர்க்கணும் வெந்தயம் சேர்த்தாலும் அவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஹீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை போயிடும் தினந்தோறும் வாழைப்பழத்தை சாப்பிட்டு வர வேண்டும் ஸோ உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை நடக்கும் தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவர்கள் வந்து சேர்க்கக்கூடாத மிக முக்கியமான விஷயம் வெள்ளை சக்கரை சீனி அந்த சுகர் ஜீனியை சேர்க்காமல் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு நல்லது அதை சேர்ப்பதனாலே அவங்களுக்கு பிரச்சனை வரும் இவங்க என்ன செய்யலாம் பார்த்தீங்களா நவதானியம் இருக்கு பார்த்தீங்களா அந்த நவதானியத்தை சேர்த்துக்கிட்டு வரணும் அதே மாதிரி கைக்குத்தல் அரிசி நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பாரம்பரிய அரிசி இருக்குது பார்த்தீங்கன்னா கைக்குத்தல் அரிசி அந்த கைக்குத்தல் அரிசியை சேர்த்துக்கிட்டு வந்தால் தனுசு ராசிக்காரர்கள் நோயற்ற வாழ்க்கையை வாழ முடியும் இந்த மகர ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்போவுமே இந்த மகர கும்ப ராசிகளுக்கு அப்படி ஒரு ஆசை உண்டு அதில் மகர ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் பூல்கள் தான் ஆகாது ஆனால் அவர்கள் ஃப்ரிட்ஜ் வாட்டர் தான் குடிப்பாங்க வீட்டில் அப்போ அந்த ஐஸ் பூல்களை அவர்கள் சேர்க்காமல் இருந்தாலே வியாதிகளிலிருந்து விடுபடலாம் அவர்கள் இந்த பழங்களிலே மகர ராசிக்காரர்கள் பேரிச்சம்பழம் சேர்க்கணும் அது ரொம்ப முக்கியம் பேரிச்சம்பழம் சேர்க்கறது அதே மாதிரி பட்டாணி பட்டாணியை சேர்த்துக்கிட்டு வந்தாலும் கிஸ்மிஸ் பழம் சொல்கிற மாதிரி உலர் திராட்சை அதை சேர்த்துக்கிட்டு வந்தாலும் நோயற்ற வாழ்க்கையை அவர்கள் வாழ முடியும் அடுத்த மிக முக்கியமான ராசி கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு என்ன பிரச்சனைனா முதல ராசிக்காரர்களுக்கு இருக்கிற மாதிரியே கும்பராசிக்காரர்கள் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கொடுக்கும் வாதம் என்று சொல்கிறோம் அவர்களுமே இந்த வெள்ளை சர்க்கரையே அவாய்ட் பண்ணணும் தக்காளியை உணவிலே அதிகம் அவர்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் தக்காளியோடு பீட்ரூட்டு பழங்களில் ஆரஞ்சு பழம் சாத்துக்குடி பழம் இதை அவர்கள் சேர்த்து கொண்டு வந்தால் கும்பராசிக்காரர்களுக்கு எந்த விதமான வியாதிகளும் இல்லாமல் நோயற்ற வாழ்க்கை வாழ முடியும் நிறைவாக மீன ராசி இல்லைங்களா இந்த மீன ராசிக்காரங்க அவர்களுக்கு தவிர்க்க வேண்டிய விஷயம் காஃபி டீ அதே போல் எண்ணெய் பலகாரம் இந்த காஃபி டீ எல்லாமே இவர்களுக்கு எப்பொழுதுமே ஆவதில்லை எண்ணெய் பிரகாரம் சாப்பிட்டால் வியாதிகள் தேடி வரும் இவர்களுக்கு ஆகவே இதை அவாய்ட் பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா எப்பவுமே அவர்கள் சாப்பாட்டில் சேர்க்க வேண்டியது வந்து கோதுமை உணவு பீன்ஸ் ஆப்பிள் இந்த மாதிரியான விஷயங்களை இவர்கள் சேர்த்து கொண்டு வந்தால் நோயற்ற வாழ்க்கையை வாழ முடியும் ஆகவே பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் நோயற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் கீரை வகைகள் சேர்த்து வாருங்கள் உங்களுடைய ராசிப்படி அமைவதை நான் சொல்லியிருக்கிறேன் பின்பற்றி பாருங்கள் நோயற்ற வாழ்க்கையை காணுங்கள் சார் பொதுவாகவே சொல்லுவாங்க சளி பிடிச்சாலும் கஷ்டம் சனி பிடிச்சாலும் கஷ்டம் பாங்க சார் அப்படின்னா என்ன அது எப்போ யாரை எந்த நேரத்தில் தாக்கும் சார் அதாவது இந்த சனி பகவான் வந்து எப்படி ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி என்று பேசுகிறோமோ அதை போல இந்த மங்கு சனி பொங்கு சனி மாரக சனி என்று சொல்லுகிறோம் நம்முடைய வயதை வந்து முப்பது முப்பது வயதாக பிடித்தார்கள் முப்பது வயது வரைக்குள்ளே நமக்குள்ளே சனி பிடிப்பதைத்தான் அவர்கள் வந்து ஏழரை சனி வருது வச்சுக்கோங்களேன் அதை மங்கு சனி என்று சொன்னார்கள் முப்பது வயசுலேருந்து அறுபது வயதிற்குள்ளே ஒருவருக்கு வ சனி தான் பொங்கு சனி என்று சொல்கிறார்கள் மூன்றாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடியது மாரக சனி அறுபது வயதிலிருந்து தொண்ணூறு வயதிற்குள் அந்த ஏழரை சனி வரும் அப்படி வருவதைத்தான் மாரக சனின் நாங்கள் இதைத்தான் முதல் சுற்றுச்சனி சனி இரண்டாம் சுற்று வருகிறது சனி மூன்றாம் சுற்று வருகிறதுபாங்க அது மூன்றாம் சுற்று வருகிற போது ஒவ்வொருவரும் நம்முடைய உடல் நலத்திலே அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் பெரும்பாலும் முதல் சுற்றிலே பங்கு சனி வருகிற போது அது எப்படி ஆகுதுன்னா தன்னுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய பெரியவர்களை பாதிக்கிறது இரண்டாம் சுற்று வருகிற தான் நம்மை அது அதிகம் பாதிக்கும் மூன்றாவது சுற்று நாம் மிக கவனமாக இருக்க வேண்டிய சுற்று இதற்கான தீர்வாக என்ன பண்ணலாம் சார் என்ன பரிகாரம் செய்யலாம் பொதுவாகவே சனி பகவான் வந்து நம்மளை பீடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவரிடம் வந்து விடுவிடுவதற்கு நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அவர் நீதிமான் அதுதான் மிக முக்கியம் இரண்டாவது விஷயம் என்ன கேட்டீங்கன்னா நல்ல எண்ணெய் தேய்த்து குடிக்கக்கூடிய எளிமையான பரிகாரம் போதும் அதை செய்தாலே சனிக்கிழமைகளிலே நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து கொண்டு வந்தாலே ஏழரை செடியுடைய துன்பங்கள் விலகம் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வருகிற பிடித்தவர்கள் நன்றாக காலை கழுவி கொண்டு வரணும் எள் எள் கலந்த எண்ணெய் எண்ணெய் வந்து வீட்டுக்குள்ளீங்களா பயன்படுத்திகிடு ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யலாம் அதனாலும் சனி பகவான் மகிழ்ந்து அனுக்கிரகம் புரிவார் அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசும் நேரில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம்மா யார் பேசுறீங்க

அம்மா வணக்கம்மா வணக்கம் சார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க காரைக்கால்ல இருந்து பேசுறேன் மகிழ்ச்சிமா மகிழ்ச்சி அதாவது உங்க பையன் என்ன படிச்சிருக்காருமா டிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணலங்க ஆமா நான் எதற்காக இந்த கேள்வியை கேக்குறேன் அப்படினு கேட்டிங்கனா உங்களுடைய பையனுடைய ஜாதகத்துல வித்யாகாரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் பாதிக்கப்பட்டிருக்காருமா அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வந்து வெற்றிகளை பெற முடியலை வித்தியாகாரகன் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாதகம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் அவர் போக சொல்லுங்க இந்த பெருமாள் கோயிலில் தீர்த்தம் கொடுப்பார்கள் அந்த தீர்த்தத்தை வாங்கி பருகணும் இரண்டாவது சடாரி சாதிப்பார்கள் சடாரியை தலையில வைப்பாங்க அந்த பாதத்தை தலையிலே தாங்க வேண்டும் அப்படி செய்து கொண்டு வந்தால் ஒவ்வொரு புதன்கிழமையும் இவர் செய்து கொண்டு வருகிற போது இவருக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் இவரை விட்டு விலகும் இரண்டாவது விஷயம் இவருடைய லக்னத்திலே சூரிய பகவான் இருக்கிறார் ஆதித்ய ஹிரதயம் ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே வரணும் அப்படி சொல்லிக்கிட்டு கொண்டு வந்தால் இவருக்கு இருக்கக்கூடிய எந்த வகையான தடைகளும் விலகுவதை பார்ப்பீர்கள் அது வேலையாகட்டும் திருமணமாகட்டும் எல்லாமே கூடி வருவது என்பது இவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகங்களை பொறுத்து இருக்கிறது ஆதித்தியகிருதயம் ஸ்லோகத்தை சொல்லச் சொல்லுங்கள் நல்லது ஒரு வாழ்க்கை அவருக்கு விரைவிலே அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்

அதாவது இந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் வந்து விளையாட வேண்டிய நேரத்தில் இந்த சென்னையில் நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா நம்ம சிட்டி கல்ச்சர் என்ன ஆகிக்கு குழந்தைகளை விளையாட முடிவதில்லை வீட்டுக்குள்ளே அடக்கி வைக்கிறோம் படிப்பு மட்டும்தான் அவர்களுக்கு எதிர்காலம் என்ற ஒரு மாய தோற்றம் நம்மை சுற்றி உருவாகி இருக்கிறது வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது படிப்பு மிக அவசியம் அதோடு பல அவசியங்கள் உண்டு இந்த பையனுடைய ஜாதகத்தில் இப்போ சந்திர திசை நடந்துக்கிட்டு இருக்கு அதில் ஒரு சின்ன சுணக்கம் அவருடைய வாழ்க்கையில் தெரிகிறது நீங்கள் பெரிய கவலைகள் எல்லாம் பட வேண்டாம் இவர் தன்னுடைய பதிமூன்று வயதிற்கு பிறகு ஒரு நல்ல நல்ல மாற்றங்களை காணுவார்னு இருக்குது அதனால் நீங்கள் நிம்மதியாக இருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அவருக்கு எஜுகேஷனில் கான்சன்ட்ரேஷன் கூடும் ஆனாலும் இவரை பற்றி அதீத கவலைகள் எதுவும் உங்களுக்கு தேவையில்லை ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பான்னு மகாகவி பாரதி சொன்னா எல்லோருடனும் சேர்ந்து விளையாட வைக்கிறோம் இந்த குழந்தைகளை பிறரோடு எப்படி பழகுவது என்று நல்ல பழக்கங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் இது மிக அவசியம் அதாவது விடுமுறை காலகட்டத்தில் ஒரு காலத்தில் பிள்ளைகளை பாட்டி தாத்தா வீடுகளுக்கு போய் மகிழ்ச்சியாக இருக்கும் இப்பொழுது விடுமுறை காலகட்டத்திலே கூட நாம் இந்த பிள்ளைகளுக்கு படி படி என்று சொல்லி படிப்பு மட்டுமே வாழ்க்கை என்று அவர்களுடைய நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த விடுமுறை காலகட்டத்திலே விடுமுறையை பயன்படுத்தி உங்கள் அன்பு குழந்தைகளே நேயர்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் உங்கள் அன்பு குழந்தைகளை தாத்தா பாட்டி வீடுகளுக்கு அழைத்து செல்லுங்கள் உறவினர்கள் வீடுகளுக்கு அழைத்து செல்லுங்கள் அன்போடு அவர்கள் பழகட்டும் உறவுகளுடைய நேசத்தை அவசியத்தை புரிந்து கொள்ளட்டும் வாழ்க்கை வளமாக இருக்கும் அனைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் யார் பேசுறீங்க திருச்சியில இருந்து காவிரி அம்மா பேசுறேங்க சொல்லுங்க மாணிக்கு யாருக்காக கேட்க போறீங்க என்னோட பையனுக்காக கேட்கணும் ஓகே அவருடைய பெயர் சூர்யா டேட் ஆஃப் பர்த் பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிறந்த நேரம்

இவருக்கு ஒரு நல்ல முறையிலே நல்ல எதிர்காலம் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி சார் ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் ஜோதிடம் மட்டும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான அடித்தளத்தையும் தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியிலே எங்களை தொடர்பு கொள்ள இயலாதவர்கள் நேரடியான ஜோதிட ஆலோசனை விரும்பக்கூடியவர்கள் எங்கள் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் சென்னையில டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்